ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கலாங்கிற பார்ப்போம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கழுவிட்டு நான் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதாவது கையில் தொடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 25 உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கருவேப்பிலை வந்து ரொம்பவே உடம்புக்கு சத்து. இதில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது, நார் சத்தும் ஜாஸ்தியாக இருக்குது. இதை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் முடி கொட்டுறதுமே கம்ப்ளீட்டாக நின்றும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை ரொம்ப பவுடராக அடிக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்க்குறதுனால நல்லா கலர் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா மசாலா கருகிடக்கூடாது. அதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். அதாவது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடலாம். திரும்பவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குழம்ப நல்லா கொதிக்க விடணும். இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அதை விட சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மோனிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.